வணக்கம் புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால வேளாண் கடன்களுக்கு ஒன்றரை சதவீதம் வட்டி மானியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் உலக சந்தைகளின் தேவையை பொறுத்து ஜவுளித்துறை உயர்தரமான உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பு தமிழக மரபு தானியங்களின் தொகுப்பு அடங்கிய பெட்டகத்தை முதல்வர் பரிசாக வழங்கினார் இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் ஹரரையில் இன்று தொடக்கம் விரிவான செய்திகள் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்று நிகழ்வுகளை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி எழுபத்தி ஐந்து அத்தியாயங்களாக ஒளிபரப்புகிறது நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு ரத்தம் சிந்தி விடுதலை பெற்று தந்த தியாகிகள் குறித்த வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய இத்தொடரின் சிறப்பு காட்சியை நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பார்வையிட்டார் நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் அமைந்துள்ள பாலயோகி அரங்கில் நடைபெற்ற இந்த சிறப்பு திரையிடல் காட்சியை பிரதமருடன் பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்கள் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் பார்வையிட்டனர் ஸ்வராஜ் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தொலைக்காட்சி தொடர் ஞாயிற்று தோறும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மராத்தி குஜராத்தி ஒரியா பெங்காலி ஆங்கிலம் உள்ளிட்ட ஒன்பது மொழிகளில் இத்தொடர் ஒளிபரப்பாகும் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டு வாசகொடகாமா இந்தியா வருகை தந்தது தொடங்கி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இத்தொடரில் இடம்பெற்றுள்ளன நாட்டின் விடுதலைக்காக போராடி அதிகம் போற்றப்படாத சிவப்பா நாயக்கா ராணி அபகா பக்ஷி ஜஹபந்து சித்து முர்மு கன்ஹு முர்மு ராணி கைட்டன்லி உள்ளிட்டவர்களின் தியாகங்கள் இத்தொடரில் ஒளிபரப்பாக உள்ளன ராணி லட்சுமிபாய் சத்ரபதி சிவாஜி உள்ளிட்டவர்களின் வரலாறுகளும் ஸ்வராஜ் தொடரில் ஒளிபரப்பப்பட உள்ளன समृद्धि का प्रसार किया प्रेम व अहिंसा का प्रचार किया विविधता में एकता का संचार किया भारत ने सदा किया सभी मत पंथों को स्वीकार विदेशियों का सत्कार वसुदेव कुटुंबकम का व्यवहार फिर यहां ए... வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்கள் முன்னேறுவதற்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கு நல்ல பலன் கிடைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் முன்னேற்றத்தை விரும்பும் மாவட்டங்கள் திட்டத்தால் வளர்ச்சியில் பின்தங்கியிருந்த மாவட்டங்கள் தற்போது சுகாதாரம் கல்வி ஏற்றுமதி உள்ளிட்ட துறைகளில் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இந்த திட்டத்தினால் மேம்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா தொடங்கி வைத்தார் நாடு இருந்து நேரடியாகவும் காணொலி காட்சி வாயிலாகவும் அறுநூறு அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் தேசிய பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டு சிக்கல்கள் ஆளில்லா விமான தாக்குதல் மாவோயிஸ்ட் பகுதிகளின் சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிகள் பயங்கரவாத மையங்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தினார் தேசிய தானியங்கி கைரேகை அடையாளப்படுத்தும் கருவியை உள்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் ஒருங்கிணைக்கப்பட்ட கைரேகை தகவலுடன் கூடிய இந்த கருவி வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு உதவிகரமாக அமையும் என்று அமைச்சர் அமித்ஷா கூறினார் குறுகிய கால வேளாண் கடன்களுக்கு ஒன்றே சதவீத வட்டி மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால வேளாண் கடன்களுக்கு வட்டி மானியம் வழங்கப்படும் என்றார் இந்த சலுகை நடப்பு நிதியாண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் மத்திய அரசுக்கு முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் அமைச்சர் கூறினாா் அவசர கால கடனுதவி திட்டத்தின் கீழ் மேலும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நான்கரை லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் சேவை மற்றும் அதனை சார்ந்த துறைகள் பயன்பெறும் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார் तीन परसेंट की सबवेंशन किसानों को मिलेगी जो टाइम पर पेमेंट करते हैं और बैंकों पर इसका दुष्प्रभाव न पड़े उसके लिए डेढ़ परसेंट इंटरेस्ट की सहायता हम लोग अपनी तरफ से करने जा रहे हैं அவசர கால திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கவும் பாரம்பரிய அறிவுத்திறன் நூலக தரவுகளை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது இது தவிர போக்குவரத்து துறையில் சர்வதேச போக்குவரத்து கூட்டமைப்பின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கான இந்தியா பிரான்ஸ் இடையேயான ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒன்பதாவது இந்தியா தாய்லாந்து கூட்டுக்குழு கூட்டம் பாங்காக்கில் நடைபெற்றது இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் தாய்லாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஜான் ரெமிட் வினாவையும் ஆலோசனை மேற்கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் தமது டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அரசியல் பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக இரு நாடுகளிடையே ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்றதாகவும் இது மேலும் இருநாட்டு நல்லுறவை வலுப்படுத்த உதவிகரமாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்திய பகுதிகள் குறித்து தங்களது கருத்துக்களை இரு நாடுகளும் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரம் மற்றும் துறையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இரு நாடுகளையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற தடுப்பூசிகளில் அறுபது சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய துறையின் கூடுதல் செயலாளர் சஜன் சிங் எழுதிய இந்தியாவின் தடுப்பூசிகள் வளர்ச்சி கதை என்ற புத்தகத்தை புதுதில்லியில் அவர் வெளியிட்டு பேசினார் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற தடுப்பூசி ஒட்டுமொத்த உலகிற்கும் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறினார் பொது முடக்க காலத்திலும் கூட கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகளை நம் நாடு உற்பத்தி செய்ததை சுட்டிக்காட்டிய அவர் உலக அளவில் தடுப்பூசிக்கு பங்களிப்பு செய்ய முடியும் என்பது இந்தியாவின் மரபணுவில் உள்ளது என்றும் கூறினார் பல பத்து ஆண்டுகளில் உலக அளவில் தடுப்பூசி விநியோகத்தில் இந்தியா தனி ஒரு நாடாக சிறப்பான பங்களிப்பை அளித்து வருவதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் உலக சந்தைகளின் தேவையை பொறுத்து ஜவுளித்துறை உயர்தரமான உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பத்தாவது ஆசிய ஜவுளித்துறை மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் ஜவுளித்துறையில் மறுசுழற்சி மற்றும் மின்னணுமயமாக்கும் மயமாக்கும் நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாட்டின் முன்னேற்றத்தில் ஜவுளித்துறையின் பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது என்று கூறிய அவர் தற்போது பொருளாதாரத்தை மேலும் விரிவுபடுத்துவதிலும் அத்துறை முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார் சர்வதேச சந்தைகளில் ஏற்பட்டுள்ள தேவைகளை பொறுத்து அதற்கேற்ப உயர் ரக தரத்தில் பொருட்களை உற்பத்தி செய்திட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் That we have made to ourselves, the five commitments that we have made to ourselves, that we need to all work collectively as a nation to make India a developed nation in the next twenty years, the Amrit Kal, so that when we turn hundred in two thousand and forty seven, we will be counted amongst developed nations. ஏழைகளை பாதுகாப்பதில் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் உறுதியுடன் உள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலத்தில் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற இரண்டு நாள் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்று பேசினார் அப்போது பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட ஸ்வஸ்தியா சே சம்ரிதி திட்டத்தின் மூலம் கொள்கைகள் உருவாக்கம் மற்றும் செயலாக்கத்திற்கு இடையிலான இடைவெளி குறைக்கப்படும் என்று தெரிவித்தார் தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்டு ஏழைகளுக்கு உதவிடும் வகையில் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப பணி அதிகாரிகள் நிறைவான சேவை வழங்கிட வேண்டும் என மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் பயிற்சி முடித்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களின் பணிகளை முழுமையாக முடித்துக் கொடுக்கும் விதத்தில் விரைவான சேவை அதிகாரிகள் வழங்கிட வேண்டுமென தெரிவித்தார் மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பணியாளர் துறையை பாராட்டிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு ஏற்ப குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் இந்த போது தற்சார்பு இந்தியாவிற்கான ஆட்சி மாறிவரும் இந்தியா என்ற தலைப்பிலான புத்தகத்தினை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் வெளியிட்டார் ரஷ்யா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நிக்கோலே புட்சேவை மாஸ்கோவில் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு விவகாரங்கள் மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து இருநாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரோஹிங்கியா அகதிகளுக்கு புதுதில்லியில் குடியிருப்பு ஒதுக்கும்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள பகர்வாலா பகுதியில் சட்டவிரோதமாக குடியேறிய ரொஹிங்கியா பிரிவினருக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள உள்துறை அமைச்சகம் ரோஹிங்கியா அகதிகளை புதிய இடத்திற்கு மாற்ற தில்லி அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அவர்கள் தற்போது வசிக்கும் பகுதியிலேயே தொடர்ந்து வசிப்பதை உறுதி செய்யுமாறு தில்லி அரசுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்புவது குறித்து துறையுடன் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைவெளிக்கு பின் தொடரும் திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் நாட்டின் கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள் வேளாண் வளர்ச்சி திட்டம் தொழில் முனைவு பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி இதன் மறு ஒளிபரப்பு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இணைந்திருங்கள் செய்திகள் தொடர்கின்றன புதுதில்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது செஸ் ஒலிம்பியாடை தொடங்கி வைக்க தமிழகம் வருகை தந்த பிரதமருக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார் அப்போது தமிழகத்தின் பாரம்பரிய மரபு தானியங்களின் தொகுப்பு மற்றும் செஸ் விளையாட்டின் தாயகம் என்ற நூலையும் பிரதமரிடம் அவர் வழங்கினார் இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்தினார் நீட் தேர்வு காவிரி விவகாரம் ஆகியவை குறித்தும் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றுள்ள திரௌபதி முர்முவின் பதவிக்காலம் இனிமையாக அமைந்திட முதலமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரையும் முதலமைச்சர் நேரில் சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து ஹோம் ஆப் செஸ் என்ற புத்தகத்தையும் முதலமைச்சர் குடியரசு துணைத் தலைவருக்கு பரிசாக வழங்கினார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக மாநில அரசின் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வது செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டுமென கேரள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி என் ரமணா நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி ஹீமா கோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இந்த விவகாரத்தில் விரைந்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது அனைவருக்கும் தரமான கல்வி வழங்குவதே அரசின் முதன்மையான இலக்காக உள்ளதாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக் கல்வித்துறைக்கு மாநில அரசு முப்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு ஆய்வு செய்தது இக்குழுவின் தலைவர் டி ஆர் பி ராஜா தலைமையில் தலைஞாயிறு ஆலங்குடி கோடியக்கரை ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி நாகூர் கடற்கரை மேம்படுத்துதல் உரம் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பது குறித்த செயல்முறை விளக்கம் உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தனர் மதுரை மாவட்டத்தில் உள்ள புறங்களில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை வரும் அக்டோபர் மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு செயலாளர் அமுதா அறிவுறுத்தியுள்ளார் குட்லாடம்பட்டியில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்த அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் மேம்பாட்டுப் பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்திய கடற்படையின் நிரந்தர அதிகாரியாக பணியில் சேர விரும்பும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கடற்படை அறிவித்துள்ளது பிளஸ் டூ வகுப்பில் இயற்பியல் வேதியியல் மற்றும் கணித பாடங்களில் சராசரியாக எழுபது சதவீத மதிப்பெண்ணும் ஆங்கில பாடத்தில் ஐம்பது மதிப்பெண்ணுக்கும் குறையாமல் எடுத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதிக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் ஆவர் நேவி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது கனமழை மற்றும் வெள்ளத்தினால் இதுவரை நான்கு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஐந்து கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காரணமாக ஹிராகுட் அணையின் நீர் மட்டம் உயர்ந்து வருவதால் நாற்பது மதகுகளிலிருந்து ஆறு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது மேலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடரும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் டாப் கிராமத்தில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் வீசப்பட்ட வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அரினா காவல் நிலையம் அளித்த தகவலின்படி நாற்பது ஏகே ஸ்டார் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச எல்லைப் பகுதியான மண்டல் நகரிலிருந்து வெடிமருந்து பொருட்களை மாநில காவல்துறை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்வதற்கான அவசர சட்டம் பிறப்பிப்பது குறித்து உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு இளைஞர்கள் பலரும் அடிமையாகி பணத்தை இழந்து விரக்தியில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு விபரீதம் ஏற்படுகிறது இதனை தடுப்பதற்கு கடந்த ஆட்சியில் சட்டம் கொண்டுவரப்பட்டது இதனை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் போதிய சரத்துகள் இல்லை என்று நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது ஆன்லைன் சுதாட்டத்திற்கு தடை விதிக்கும் வகையில் வலுவான சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே சந்துருவின் தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது அந்த குழு தமது அறிக்கையை அரசிடம் வழங்கியது ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது மற்றும் தடை செய்வது தொடர்பாக கருத்துக்களை கூறுமாறு பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்களிடம் அரசு கேட்டிருந்தது பலரும் தங்கள் கருத்துக்களை அரசிடம் வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் வீதம் தொன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து எட்டு சதவீதமாக உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஒரே நாளில் புதிதாக பனிரெண்டாயிரத்து அறுநூற்று எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தோரு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் கொரோனாவுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது தமிழகத்தில் புதிதாக நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொள்ளாயிரத்து ஆறு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதிதாக சென்னையில் நூற்று இருபது பேருக்கும் கோவையில் தொன்னூற்று ஆறு பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஐம்பத்து ஒன்பது கோடியே எண்பத்தோரு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து முப்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்று காரணமாக இதுவரை அறுபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நோய் தொற்றிலிருந்து ஐம்பத்தி ஏழு கோடியே லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் நாடு முழுவதும் இதுவரை பனிரெண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இதுவரை இருநூற்று எட்டு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபத்தோரு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன பனிரெண்டு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக மூன்று கோடியே தொண்ணூற்று எட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று தடுப்பூசிகளும் இரண்டாம் தவணையாக இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐம்பது தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன நாடு முழுவதும் இதுவரை பனிரண்டு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தொரு பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட பனிரெண்டு கோடியே ஏழு லட்சத்து தொன்னூற்று செலுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் இதுவரை மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் எழுபத்தை விடுதலை நாள் அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஜெர்மனியின் முனிச் நகரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது நேதாஜியின் மகளான அனிதா போஸ் இந்திய தூதரத்தின் உயரதிகாரிகள் மற்றும் இந்தியர் பலரும் இந்த கண்காட்சியில் பங்கேற்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெர்மனிக்கான இந்திய தூதர் மொஹித் யாதவ் சுதந்திர விழாவின் போது செங்கோட்டையில் பிரதமர் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார் நேதாஜியின் சுதந்திர கனவு ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேறியது தற்போது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் எடுத்துச் செல்ல அனைத்து இந்தியர்களும் பூண்டுள்ளதாக பிரதமர் கூறியதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் விமானத்தில் சென்றபோது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இதே நாளில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மறைந்ததையொட்டி அவரது புகைப்பட கண்காட்சிக்கு ஜெர்மனியும் இந்திய தூதரகமும் ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்ச்சியில் பேசிய நேதாஜியின் மகள் அனிதா போஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபுல் நகரில் உள்ள மசூதியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காபூலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பிரபல மசூதியில் மாலை நேர தொழுகையின் போது திடீரென குண்டு வெடித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் முப்பது பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த நாற்பது பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை தாலிபான்களும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எந்த அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது உலக அளவில் இதுவரை குரங்கு அம்மை நோய் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பு இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் கெவ்ரிய இரண்டு நாடுகளில் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு குரங்கு அம்மை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் புதிதாக ஏழாயிரத்து ஐநூறு பேர் இந்நோய்த்தொற்றால் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த வாரத்தை விட இந்நோய்த்தொற்று தொற்று இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குரங்கு அம்மை தடுப்பூசியின் செயல்திறன் நூறு சதவீதம் பயனுள்ளதாக இல்லை என்பதால் தொற்றின் தீவிரம் அறிந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது நோய் தொற்றுக்கு இதுவரை பனிரண்டு பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தற்கொலை செய்து கொண்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவை காரணமாக எட்டாயிரத்து எண்பத்தி பேர் தற்கொலை செய்து கொண்டதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது நாட்டில் அதிகரித்து வரும் தற்கொலைக்கு பொருளாதார நெருக்கடி நிலையே காரணம் என்றும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹராரையில் இன்று நடைபெறுகிறது இந்திய நேரப்படி நண்பகல் பனிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கும் இப்போட்டியில் கே எல் ராகுல் தலைமையில் ஷிகர் தவான் சுப்மன் கில் ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் தீபக் சாகர் உள்ளிட்ட வீரர்களுடன் இந்திய அணி களம் காண்கிறது இந்த தொடரில் முன்னணி வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி நாளை மறுநாளும் கடைசி ஒரு நாள் போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் உள்ளது இரு அணிகளும் இதுவரை அறுபத்தி மூன்று ஒருநாள் போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் ஐம்பத்தோரு போட்டிகளில் இந்தியாவும் பத்து போட்டிகளில் ஜிம்பாவேயும் வெற்றி பெற்றன இரண்டு ஆட்டம் சமனில் முடிந்தது இரு அணிகளுக்கும் இடையே கடைசியாக நடைபெற்ற ஐந்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான தகுதி சுற்றாகும் ஒவ்வொரு வெற்றிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்தாவது மாநில ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் நேற்று தொடங்கிய போட்டிகள் வரும் இருபதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இதில் நூறு மீட்டர் முதல் ஆயிரம் மீட்டர் வரை ஓட்டப்பந்தயம் தடை தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட தடகள போட்டிகள் இடம்பெற்றுள்ளன இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி கோவை சேலம் தர்மபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி திருச்சி திண்டுக்கல் தூத்துக்குடி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி ஆகவும் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விடுதலை போராட்ட வரலாற்று நிகழ்வுகளை விவரிக்கும் ஸ்வராஜ் தொலைக்காட்சி தொடர் சிறப்பு காட்சி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால வேளாண் கடன்களுக்கு ஒன்றரை சதவீதம் வட்டி மானியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் உலக சந்தைகளின் தேவையை பொறுத்து ஜவுளித்துறை உயர்தரமான உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு தமிழக மரபு தானியங்களின் தொகுப்பு அடங்கிய பெட்டகத்தை முதல்வர் பரிசாக வழங்கினார் இந்தியா சிம்பாபே அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் ஹராரையில் இன்று தொடக்கம் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்